உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் பிறவி பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை மீன ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்குமே எனது இனிய ஆங்கில 2023 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த காலத்திலே ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு 5 பார்ட் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். 5 பார்ட் வீடியோவில் முதல் பார்ட் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 76,000 பேர் பார்த்துருக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மைனஸ் தான், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது ஒரு வீடியோக்குள்ளே போகும்பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார், எதை சொல்லி முடிக்கிறார் என்பதை பொறுத்திருந்து 5 பார்ட்டையும் பாருங்கள். இந்த 5 பார்ட்டையும் பார்த்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிசாக இந்த 7.5 சனியினுடைய பயம் பதட்டம் வராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு 7.5 சனிப்பெயர்ச்சி பலன்கள், 7.5 என்னதான் செய்யும், 7.5 3 பார்ட்டு தான் முதல்ல பேசிட்டு இருந்தேன், அப்புறம் 4வது 5வது என்று அந்த சோதிட ஆர்வலர்கள் கேட்பதற்கு இணங்க அதை போட்டிருந்தோம். மிக அற்புதமா இப்ப புதிதாக வந்த மீனராசி நேயர்கள், புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்கலாம் போக முடியாது. ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த போட்டிகள் நிறைந்த இந்த யூடியூப் சேனல்கள்லாம் நிறைய உள்ளே வரும்பொழுது எந்த வீடியோ நமக்கு சரியானது, எது தவறானது, எது நமக்கு நிதர்சனமான உண்மையானதெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நான் பலமுறை நீங்கள் என்னுடைய ராசி என்பதற்காக நான் நிறைய ஆய்வு செய்ததெல்லாம் பழைய வீடியோக்களில் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். இன்றைக்கு வந்த புதிய சகோதரர் சகோதரிகள்லாம் என்னுடைய பழைய வீடியோவில் கிட்டத்தட்ட 1000கணக்கான வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதில் மீனராசியினுடைய குணங்கள் குறைகள், செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்றெல்லாம் வகை பிரித்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த 3-4 மாதத்துக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள், அதில் 5 பார்ட் வீடியோவும் பார்த்த பிறகு இன்னைக்கு வந்து 2023 இந்த ஆண்டு பலன்கள் என்ற நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இது போன்று ஒரு டைரி ஒன்று வாங்கி கொள்ளுங்கள், இந்த வருஷத்தினுடைய டைரி. சரியா, இளைஞர்கள்லாம் வாங்கிக்கங்க. நான்லாம் உங்கள் மாதிரி இளைஞனாக இருக்கும் பொழுது சிறு வயதிலிருந்தே டைரி எடுத்து எழுதும் பழக்கம் உடையவனாக இருந்திருக்கிறேன். அந்த டைரி எழுதும் பழக்கத்திலே நீங்கள் வரக்கூடிய 7.5 ஆண்டுகள் 7.5 நாட்டு சனியினுடைய தன்மைகளை எவ்வாறெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும், அதில் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யலாம் என்பதை இந்த 1 ஆண்டு பலன்களில் சொல்கிறேன். அது அப்படியே எல்லாமே எல்லா வருஷத்துக்கும் அந்த அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. இதில் கிரகங்கள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், புரியுது இல்லையா? அப்போ டைரி என்பது உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டி உங்களுடைய கையெழுத்தை போட்டு ஏதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிற ஏதாவது நல்ல மோட்டிவேஷனான ஒரு வாசகங்கள், நான் எனது வாழ்நாளில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் உங்களுடைய இளைஞர்கள் மாணவர்கள்லாம் எழுதி நீங்கள் என்னவா வரணும், நான் 18வது வயதில் நான் சிந்தித்தது ஒரு நல்ல ஒரு சோதிடனாக 19 வயசில் அப்போ வந்து வாழ்வியல் ஆலோசகராக இருக்கணும்னு நான் எழுதிக்கிட்டு அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு 7.5 சனி 92 ஆரம்பிச்சு, இப்போ 2022 முடிஞ்சு 30 ஆண்டுகள் கழித்து அடுத்த பார்ட்டுக்கு நம்ம தயாராகி வரும்பொழுது அப்பொழுது விதைத்த விதைகள் எல்லாம் இப்பொழுது விருட்சமாக வரும்போது 7.5 சனி என்னை என்ன செய்யும், ஒட்டும் செய்யாது. நல்ல தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்குமே ஆனால் பாருங்க, உங்களுக்கு இதில் வந்து இன்னைக்கு நல்லா உங்களுக்கு சிறப்பாக மாணவ மணிகள், இளைஞர்கள், வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், வேலை தேடுபவர்கள், வேலை செய்பவர்கள், சுயத்தொழில் தொழில் அதிபர்கள், இப்படித்தான் நடக்கும் இவர்களுக்கெல்லாம் என்று டைட்டிலை போட்டிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த 2023 உங்களுக்கு அந்த ஆண்டை வரவேற்பதிலேயே 7.5 சனி என்ற ஒரு நிலையிலிருந்து உங்களை எப்படி நீங்கள் இந்த 2023 துவக்குறீங்க, குருவும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்போது துவக்குறீங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இதை ஜென்ம குருவாக பார்த்தோமே ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த 1 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் முடிந்து விட்டது ஜென்ம குரு. இந்த ஜென்ம குருவை நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு எந்த வகையிலையும் பின்னடைவும் இல்லை, அதே மாதிரி முன்னேற்றத்துக்கு தடையும் இல்லை. சில காரியங்கள் விக்கினமானது ஆனால் நல்ல விதமாக நடந்தது, அது ஸ்லோ. அப்போ உங்களுடைய ஜென்ம குருவாக இருக்கும்போது லேட்டாக நடக்கிறது, நல்லது தானே? நம்ம எப்போதுமே வந்து மீனராசி பரபரப்பாக வாழ்க்கையில் முன்னோக்கி உடனடியாக நம்ம போனோம்னா அது வந்து தோல்வியில் முடியும்.
நமக்கு எது நடந்தாலும் தாமதமாக நடந்தாலும். இந்த வீடியோ பார்த்தீங்களா எப்போ வருதுன்னு, இன்னைக்கு தேதி 29/12/2022 தான், 29ஆம் தேதி தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆக நம்ம தாமதம் தான் நமக்கு வெற்றியை தருது, அதனால் தாமத குணம் உடையது மீன ராசி. அதனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்படித்தான் நடக்குங்கிறத போட்டு, இந்த குரு சந்திரன் சேர்ந்து இருக்கும்பொழுது இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு, மற்றவங்களுக்குலாம் இல்லை. இந்த குரு சந்திரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த வருஷம் நல்ல துவக்கமாக இருக்கும். இந்த துவக்கத்திலே நாம் என்ன செய்வோம், நம்ம டைரியில வரக்கூடிய ஆண்டுகளில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எழுதி, ப்ராப்பரா மாணவர்களாக இருந்தாலும் என்ன படிக்கலாம் போய் பாருங்க என்னுடைய வீடியோவில், என்ன லக்கணம் உங்களது மேஷ லக்கணம் ராசி மீனமா அப்ப அதுக்கு என்ன படிக்கலாம், அதே ரிஷப லக்கணமா மிதுன லக்கணமா, 12 லக்கணத்துக்கும் விழா வாரியாக உங்களுக்கு என்ன படிக்கலாம்னு போட்டிருக்கேன். அந்த கோர்ஸை எடுத்து படிங்க. டாக்டர், அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், நிறையா ஆட்டோமொபைல், சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த மாணவர்கள்லாம் அதை நல்ல விதமாக உங்களுக்கு என்ன, இப்போ 7 சனி வரும்பொழுது, நாளைக்கு வந்து 7 சனின்னா என்னென்னா சில சம்பவங்கள், நான் உங்களிடம் பேசும்பொழுது சரியான முறையிலே சரியாக நான் பேச வேண்டும், 7 சனியில் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை நான் முன்னாடியே வரையறுத்து கொள்ள வேண்டும். ஆக நாம புத்தரனுடைய அஷ்டாங்க மார்க்கத்தை வெளியில் எழுதி போட்டிருக்கோம், அதில் சொன்ன மாதிரி சரியான பேச்சு இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி தான் சரியான கல்வியை தேர்ந்தெடுத்துக்கணும் முதல்ல மாணவர்கள். அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது +1 +2 மாணவர்கள், +2 முடித்தவர்கள் என்ன மாதிரி, ஏன்னா இப்போ ஒன்று எடுத்துட்டு அவசரத்தில் 1 வருஷம் நெருங்கும் பொழுது அப்போ வந்து நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் மாற்றலான்னு போகிறேன், ஏன்னா மாறாத விதின்னு ஒன்று இருக்கும், மாறும் விதி மாற்றப்படாத விதி மாற்றப்படும் விதி. அப்போ மாறாத விதி என்பது என்ன, 7.5 கெட்ட திசாபக்திகள் நடக்கும் பொழுது சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம் எடுக்கிறேன்ட்டு எடுத்துட்டு அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் சாஃப்ட்வேருக்கு மாறலாமானா எப்படி மாற முடியும். அதனால விழிப்புணர்வோடு இருங்க, மாறும் விதியாக இருங்க. இந்த நிகழ்ச்சி எப்போ பார்க்குறோமோ பார்த்துட்டு ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் போய் பார்க்கணும் எண்ணங்கள் வருகிறதோ அப்போ மாறும் விதி, அந்த மாறும் விதியும் இன்னொரு விதியை நோக்கி போகிறது. உங்களுக்கு மாறவே மாறாது என்று இருந்து அந்த ஜோசியத்தை போய் அவரும் உங்களை கொலை போடுறதும் இருக்குது. இது ஒரு பெரிய கலை, இது பெரிய கடல், அதை நம்ம நேரில் நம்ம உட்காரும் போது பேசுவோம். அங்கே இந்த மாணவர்கள், அடுத்தது படித்து முடித்தவர்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது, 2023 குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதா சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சனி 12ஆம் இடத்துக்கு ஜனவரி 16ஆம் தேதிக்கு மேலே திருக்கணிதப்படி இங்கே வந்தாச்சு. அப்போ விரய சனி, இந்த விரயத்துக்கு என்ன செய்யலாம் சார், பொதுவான பலன்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த 5 பேருக்குள்ளார போவோம். பொதுவாக வந்து உங்களுடைய இந்த வருஷம் பிறக்கும் பொழுது கரெக்டாக குரு சந்திர யோகத்தில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த ஜென்ம குரு என்ன செய்யும், 5 மாதங்கள் சுகமான சுமைகள், தேவையான சுமைகள் இதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வீங்க. 1 நிமிஷம் ஓய்வு இருக்காது, ஓய்வறியாத உழைப்பு ஏற்படும். அதே மாதிரி ஒவ்வொரு உழைப்புக்கும் பின்னாடி அதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்தீர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு அது வழிகாட்டியாக அமையும். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் குரு இடமாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம், வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய 5 மாதங்கள் மாறும் பொழுது அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த 21ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10 குடையவன் 2 நீங்கள் என்ன பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதனால பெனிஃபிட். ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் தனஸ்தானம் ராசிக்கு 2 மாறுவது நல்ல விஷயம். அப்போ மீதி அதில் ஒரு 6 மாதத்தை நல்ல விதமாக ஓட்டிடலாம். 2023 2024 வருஷ பிறப்பு பலன்களை பார்க்கும்பொழுது அதுலேயும் உங்களுக்கு இதே மாதிரி ஏப்ரல் வரைக்கும் நன்றாக இருக்கும், பிரச்சனை இல்லை. நகைகள் வாங்குவீங்க, சுபகாரியங்கள் செய்வீங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, தொழில் ஆரம்பிப்பீங்க, வேறு தொழில் மாறுவீங்க, வேறு வெளிநாடு செல்வீங்க, பணம் வரக்கூடியது வந்து கொண்டே இருக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்காது. அதே சனி விரய சனி அது ஏதாவது ஒரு வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டு அதுக்கு தேவையில்லாமல் அது நிறைய செலவுகளை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ என்னென்ன வீடு கட்டக்கூடியவர்கள் ஒரு பிளான் போடுங்க, எஸ்டிமேட் என்ன தேவை முதல்ல, அடுத்தது அதுக்குண்டான எஸ்டிமேட், அப்புறம் எவ்வளோ லோன் வாங்க போகிறோம், ஆரோக்கியமான கடனாக இருக்குமா, நம்மளால் முடியுமான்னு பார்த்து அதை மட்டும் செஞ்சுட்டு விட்டுருங்க.
யாராவது வந்து 10 பேர் வந்து ஐடியா கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என்ன செய்வாங்க, தேவையில்லாம இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணி விட்டு பெரிய லெவலில் கடனாளி ஆகி அப்புறம் நாளைக்கு அதை போய் சேல்ஸ் பண்ணுங்கன்னு வைங்க. உடனே உங்களுக்கு சேவர சனி ஆரம்பிச்சு விரைய சனியில் இருப்பதால் நீ வீட்டை விட்டுறாய்னு சொல்லிடுவாங்க. அந்த நிலைக்கு ஆகக்கூடாது, அது எச்சரிக்கையாக இருங்க. அதுபோக இந்த ராகு கேது பயிற்சிகள் 2-8 இருக்கிறது. இந்த ராசிக்கு 2 இருக்கும்போது ராகு எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கும், 10வது மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு மாறிடும். அதனால இந்த 2வது இடத்தை விட இந்த லக்னம் மாறுறது நல்லது தான், பயப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விரய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலாக சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த 2023 மீனராசி நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும், அது உங்களுடைய ராசி சந்திரனும் குருவும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்பொழுது வருவதால் உங்களால் இந்த வருஷத்தை நல்ல விதமாக டைஜஷன் பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும், டைலூட் பண்ண முடியும், ஆக வழிநடத்த முடியும். அதனால 2023 ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு ஜனவரி மாதமே வருவதால் அந்த ஏற்கனவே அந்த 5 வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா 11 லாபங்கள் விரயத்திற்கு போகும். அதுக்கு என்னெல்லாம் உதாரணமாக சொன்னேன், என்ன லாபம் வருதோ அது பூரா விரயத்துக்கு, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் நிறைய செலவாகிட்டு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் அந்த புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி அல்லது புதன் திசை போயிட்டு, புதன் திசை போகும்பொழுது இந்த ஏழரை சனி தாக்கங்கள் குறையும், அதையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தால் இப்போ உங்களுக்கு கேது திசை போய் கொண்டிருக்கும், அப்படி போகக்கூடியவர்கள் ஏழரை நாட்டு சனியும் கேது தசாபுத்தியும் உங்கள் லக்கணமும் வைத்து ஜாதகத்தை பார்த்து எது செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடணும். அடுத்தது சுக்கர திசை போயிட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு கெடுதல் செய்யாது, சனியினுடைய உச்சை எடுத்துலாம். அதனால அந்த சுக்கர திசை நடக்கக்கூடியவர்கள் ஏழரை நாட்டு சனியில் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் சுக்கரன் முடிஞ்சு சூரிய திசை போயிட்டு இருக்கு, ஏதோ மகர லக்னமாக இருந்து சூரியன் எட்டுப்படியனாக இருந்தால் கவனமாக இருக்கணும். சந்திர திசை இருந்தால் ஒரே குழப்பமாக இருக்கும், அதை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாணவ மணிகள் இப்போ சரியான 7.5 சனி அப்படிங்கும் பொழுது +1 +2 அதன் பிறகு ஒரு 4 ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் மொத்தம் 6 ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு எம்எஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 6-8 ஆகி போச்சு, இல்லை 8-9. அதனால் அந்த 7.5 சனியில் என்ன படிக்கலாம்ங்கிறது சரியானபடி நீங்கள் செலக்ட் பண்ணி அப்புறம் படியுங்கள். அதே படித்து முடித்தவர்கள் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ கேம்பஸில் வந்து நீங்கள் நல்ல விதமாக செலெக்ஷன் ஆகி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லாதவர்கள் என்ன செய்வது, அப்போ உங்களுடைய கிடைத்த வேலைக்கு நீங்கள் போய்விடுவது தான் நல்லது. அதே மாதிரி இன்னொரு 2.5 விரய சனி இது முடிந்த பிறகு ஜென்ம சனி நடக்கும். ஜென்ம சனி காலங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும்பொழுது அந்த வேலையிலிருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறப்போறீங்க, அவ்வளோதானே. ஆக இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு நிறுவனத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கு உங்களுக்கு நல்ல சம்பளம்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது, இப்பொழுது அந்த வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு மாறலாமா என்ற எண்ணம் வருது, அது செய்யலாமா, யோசிச்சு செய்ய வேண்டும். உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடக்குமே ஆனால் அது நல்ல விதமாக சம்பளம் அதிகமாக கொடுக்கப்பட்டால் தாராளமாக மாறலாம். சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2023 ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. 7.5 வரும்பொழுது வாழ்க்கை முழுக்கணும் வரக்கூடிய 7.5 உங்களுக்கு நிறைய அனுபவங்களும் படிப்பனைகளும் பாடங்களும் சனியினால் எடுக்கப்படுவதால் இந்த உலகத்தை நன்கு உணர்ந்து நல்லவன் யார் கெட்டவன் யார் என்று அறிவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் அந்த 5 உங்களுக்கு எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் விலாவாரியாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ 2023 ஒரு டைரியை எடுத்துக்கொண்டு வருங்கால தொலைநோக்கு பார்வையுடன் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எழுதி, அதே மாதிரி என்னுடைய வீடியோக்கள் உங்களுடைய குணங்கள் குறைகள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை எல்லாம் நம்ம பேசியிருக்கேன், அதெல்லாம் எடுத்து பழைய வீடியோக்களை பார்த்து இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் இந்த 2023 எந்த வருடமும் உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான வருடமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இளைஞர்கள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இடம் மாற்றம் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறும் பொழுது அதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்குங்கிறத அன்னைக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகளை பார்த்து முடிவு செய்யுங்க, அவசரப்பட்டு மாறாதீங்க. அதே மாதிரி வந்துட்டு வேலை செய்து விட்டு அதிலிருந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு போவேன். ஒரு சிலருக்கு என்ன இருக்கும்னா 10 பாவாதிபதி கெட்டிருக்கும். அதே மாதிரி உத்தியோகம் அவங்களுக்கு 6 பாவகம் 3 பாவகம் லக்னாதிபதினா ஒரு நல்லா இருந்ததுன்னா பேசாம ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. சுயமா நான் வேலைக்கு போறேன் சார், இது வரைக்கும்
சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. அதே மாதிரி வெளிநாடுகளில் பணிபுரிந்து விட்டு ஏழரை ஆரம்பிக்கும் பொழுது ஊர்ல வந்து நம்ம சொந்தக்காரர் சொன்னாருன்னு சொல்லி ஊர்ல வந்து ஆரம்பிச்சு நண்பர்களோட சேர்ந்து தொழில் பண்ணி நஷ்டமாயிடாதீங்க. அதே மாதிரி இங்க வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பணம் கட்டும்போது முகம் தெரியாத ஆட்கள் விளம்பரத்தை நம்பி இந்த யூடியூப்ல ஆன்லைன்லாம் நம்பி பணத்தை கட்டி ஏமாந்து போறாதீங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராவது அங்க இருந்து விசா அடிச்சு அனுப்புனா நீங்க வாங்க போங்க, இல்லைன்னா போகாதீங்க. அதுபோக உங்களுக்கு தெரியாத தொழில்கள் ஏதாவது இருந்தால் அதில் ஈடுபடாதீர்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. 2023 ஆண்டிலே குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதையும் அதே மாதிரி ராகுகேது பயிற்சின்ற நல்ல பலனையும் சனி பயிற்சி என்பது உங்களுக்கு விரைய செலவினங்களையும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்குமே ஆனால் உங்களுக்கு போராட்டத்தில் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு சனி தசை முடிஞ்சு புதன் திசை, அதாவது குரு சனி புதனுடைய திசை மத்தியம வயசு உத்தரகாதி அப்படிங்கும் பொழுது கேது அல்லது சுக்கர திசை, ரேவதி அப்படிங்கிறது சுக்கர திசை அல்லது சூரிய திசை, இதெல்லாம் உங்களுடைய லக்ன ரீதியாக ஸ்புடம் போட்டு ஆய்வு செஞ்சு நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அந்த ஏழரை நாட்டு சனி பலன்கள் எல்லாம் பார்த்து பயந்துக்க வேண்டாம். அதே மாதிரி நிகழ்ச்சி என்பது 2023 புத்தாண்டு பலன்கள் வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அது நல்ல வருமானத்தை அதிகரிக்கும், அதே மாதிரி சுப செலவுகளாகும். திருமணம் ஆகாதவர்கள் வீட்டில் திருமணங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நிறைவேற்றுவீர்கள், அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசங்கள் செய்வீர்கள், அதுக்கடுத்தது ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் வாங்குவீங்க. எனவே இந்த காலகட்டங்களில் மீன ராசியை பொறுத்தவரை எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது 5 வீடியோக்கள்ல நீண்ட நேரம் பேசியிருக்கோம். ஆக இந்த வீடியோவில் மீண்டும் சொல்ல விரும்புவது தெரியாத தொழில் ஈடுபடாதீர்கள், யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள், அதே மாதிரி பேராசை பற்றி ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் போவாதீர்கள், அதுக்கப்புறம் முகம் தெரியாத நபர்களின் ஆசை வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதற்கு ஆசை வார்த்தைகளுக்கு உட்பட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க. பேராசை பெருநஷ்டம், இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்தது நமக்கு என்னவோ அதை வைத்து மன நிறைவு கொள்வோம். யாராவது வந்து வாங்க உங்களை வந்து 6-100 தரேன், உங்களை பெருசாக பண்ணித்தரேன், நிறைய உங்களுக்கு இது வந்து இது இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு சிலர் தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை போட்டு பார்க்கலாம். இந்த ஆன்லைன் ரம்மி அதே மாதிரி வந்து 1.5 அப்புறம் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போகாதீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு இதெல்லாம் வந்து உகந்ததல்ல. யாராவது ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாலுமே யோசிக்கணும். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது மீனத்தை பொறுத்தவரை, மற்றபடி உங்களுடைய லக்னங்கள் என்னவாக இருக்கிறது எதில் ஈடுபடலாம் என்பது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சோதனையை நாடி இது போன்ற வந்து இந்த ஏழரை நாட்டு சனி அதுபோக நடக்கக்கூடிய திசாபுத்தி உங்களுடைய லக்னம் ராசி இந்த நிலைப்பாடுகளை வைத்து எது செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பார்த்து அறிந்து செயல்படுங்கள். எனவே 2023 இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மீனராசி நேயர்கள் உலகெங்கிலும் விரவி பரவி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் நல்ல துவக்கத்தை தரும், அதே மாதிரி துவக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நல்ல துவக்கம் வந்து இந்த வருஷத்துல வரும்போது உங்களுக்கு என்ன தசாபத்திகள் நடக்குது அப்படிங்கறத ஒரு பக்கம் நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய முயலுங்கள். அதுக்கடுத்தது இந்த உலகம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. யார் நல்லவர் யார் கெட்டவர், அண்ணன் தம்பி உறவு எப்படி, அக்கால் தங்கை உறவு எப்படி என அனைத்தையும் உங்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இந்த வருடம் துவங்கி இருக்கு. இதுல இருந்து 7.5 தான் இந்த வருஷம் துவங்கும் பொழுதே உங்களுடைய ராசிக்குள்ளாரே உங்க குருவும் அங்கேயே இருக்கிறார். அவர் வந்து உங்களை கண்டிப்பாக நல்ல விதமாக அழைத்து செல்வார். புரிந்து கொள்ளுங்க இந்த லாஜிக் என்ன. இங்க இருக்கும்போதுதானே குரு பயிற்சி சனி பயிற்சி, இப்போ இது இந்த சனி பயிற்சி எங்க குருவும் இங்க இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, குருவனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதா, இதுக்கு பேர் தானே குரு சந்திர யோகம்னு சொல்றாங்க. ஆக இந்த 7.5 வரும்பொழுது இந்த சனி இங்க வந்துடும், இந்த குரு அப்படிங்கிறது 7.5 வரும்போது இங்க வந்துடும். இதுல இருந்து இது வரைக்கும் வர்ற வரைக்கும் உங்களுக்கு 7.5 தான், இது மாறவே மாறாது. இதை வந்து நாங்கள் லக்னத்துக்கு பொருந்தமா ராசிக்கு பொருந்தமா இதெல்லாம் கேட்டு குழப்பிக்காதீங்க. லக்னத்துக்கும் கோச்சார கிரக மாற்றங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படி பார்த்தா நான் தனுசு லக்னம் மீன ராசி, மீன ராசிக்காரர் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் சங்கர்னு ஒரு நண்பர் ஒரு நாள் நைட்டு கூப்பிடுறாரு 9 சார் ஒண்ணு இல்லை உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சு எடுத்தேன், போன் அடிச்சு உடனே எடுத்தீங்கன்னாரு. என்ன சார்
சார் நீங்களும் மீனா மீனம் தானே எடுத்த? இல்லை அதெல்லாம் இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா வீடியோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதே இல்லைன்னாரு. சார் ஏன் சார் என்னன்னு தெரியல. இல்லை இது மீனராசிக்கு ஆக ஒவ்வொன்று இருக்கு. நானும் சரி ஒரு நாலஞ்சு வீடியோ கிராஸ் பண்ணேன், உள்ளார போய் பார்த்தா வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே இதான் சார் நீங்கள் பண்ணுறது ஜெனுவினாக பண்ணுறீங்க சார். நான் சந்தோஷம். உண்மை என்றும் அழிவதில்லை. அதே மாதிரி உண்மையை மென்மையாகவும் நன்மையாகவும் அதே நேரத்தில் அதாவது திண்மையாகவும் சொல்லுகிறேன். திண்மை என்றால் என்ன? தீர்மானமாய் இப்படித்தான் நடக்கும் என்று வீடியோ போடும். சும்மா உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி அதே மீனராசி தானே எனக்கும், உங்களுக்கு கோடி ரூபா வந்தால் எனக்கும் கோடி வரணுமே கேட்டு அவர்கிட்ட சிரித்தார். உங்களுக்கு பல கோடி ரூபா கிடைக்கும்னா அந்த வருஷம் எனக்கும் பல கோடி ரூபா கிடைக்கணுங்களே. எப்படி கிடைக்கும்? எல்லாருக்கும் ஆகாயத்திலிருந்து ஏதாவது பணம் கொட்டுமா? இல்லை. நண்பர்களே நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள், நாம் இந்த உலகத்திலே மீனராசி இன்னொருத்தரிடம் ஏமாறாமல் இருந்தாலே பெரிய வெற்றி. அடுத்தவன் நம்மளை எளிதில் ஏமாற்றி சென்று விடுவான். குழந்தைக்கு பேர் வைக்கிறான், நல்ல பேராக வச்சு தரேன், நேராக போயிட்டு ஏடிஎம் எங்கன்னா அந்த கீழே இறங்கி போனால் இருக்கு சாமின்னு அப்படியே போயிட்டான், போயிடுச்சா காசு. அவன் அதை பற்றி நினைக்கல. சரி நாம் வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்துறோம். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி நிலையில் எனக்கு ஒன்றும் பெருசாக லாஸ் கிடையாது, ஒரு தர்மம்னு நினச்சிட்டு போயிடுவான். நீங்கள் கோடிகளுக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய டவுன் பேமெண்ட்னு ஒன்று சொல்லி ஒரு 5 லேக்ஸ் கட்டுங்கம்பான், அதை எடுத்துகிட்டு போயிடுவான். உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்கு? அதனால் இதெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க நேரிலே. நல்ல ஒரு துவக்கம் சரிங்களா. இந்த மீன ராசிக்கு நல்ல இந்த வருஷம் துவங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து குரு 2 இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணுது, இன்கம் சோர்ஸஸ்லாம் அதிகரிக்குது. அது நல்ல விதமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொலைநோக்கு பார்வையோட ஏதாவது வந்து இன்னும் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் பண்ணி உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல, நம்பகத்தன்மையான நிறுவனங்கள்கிட்ட வச்சு படிப்படியாக நீங்கள் அடுத்த இலக்கை நோக்கி போகணும். விரையச்சனைங்கிறது சுப விரயங்களே செய்யணும், தேவையில்லாமல் மீன் விரயங்களை பண்ணக்கூடாது, அதிக ஆசைப்படக்கூடாது, பேராசை பெரு நஷ்டம். அதனால் தேவையில்லாமல் தேர்ட் பர்சன் கூட போய் கான்டாக்ட் பண்ணாலும் நிறைய வரும், ஏழரைச்சனையில் நிறைய வரும். அப்போ வரும்போதெல்லாம் நீங்கள் எதுவுமே சீர்ந்து வச்சு பார்த்து, என்னை போன்ற அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய இருக்காங்க, நான் ஒரு ஆள் பிஸியாக இருக்கேன்னா இன்னொருத்தர் இருப்பார் ஃப்ரீயாக, இல்லைன்னா இன்னொருத்தர் இருப்பார். இது மாதிரி ஃபோன் பண்ணி இந்த ஜாதக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் உட்காந்து மிக தெளிவாக செயல்பட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம் என்று கூறி, இனிய 2023 உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையட்டும். மீண்டும் சொல்லுகிறேன், டைரி எழுதும் பழக்கம் இல்லாத இளைஞர்கள், வாலிபர்கள், மாணவர்கள், உங்களுடைய லட்சியத்தையும் குறிக்கோள்களையும் எழுதி வையுங்கள். கனெக்ட் வித் யூனிவர்ஸ். நீங்கள் என்னவாக வர வேண்டும் என்பதை எவ்வாறெல்லாம் தீர்மானமாக எழுதி வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும் அடுத்தது, அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டீர்களே ஆனால் நீங்கள் அந்த உச்சத்தை அடையலாம். கீழே உட்கார்ந்துக்கிட்டே எதையும் சாதிக்க முடியாது, அடுத்தடுத்த இலக்கை நோக்கி போகணும். சோதிடம் என்பது நமக்கு அறிவை புகுத்தக்கூடியது, அவ்வளவுதான். வாழ்வியலில் வந்து வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் அவங்களாம் நம்ம சந்திச்சு நீங்களாம் இந்த அளவுக்கு எப்படி வெற்றி அடைஞ்சிங்கன்னு கேட்டு அவங்களாம் நமஸ்காரம் பண்ணி அவங்களும் இருக்கக்கூடிய வித்தைகளை அந்த எல்லாம் கேட்டிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை எடுத்து உழைப்பால் உயர்வது எப்படி என்பதை படிப்படியாய் 20 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஒருத்தர் கொடுத்தாரு 20 ரூபா கொடுத்தாரு, வேண்டாங்கன்னு இல்லை இல்லை வயசாமி நான் பண்ண போகிறது பிரிண்டிங் ப்ரெஸ், நீங்கள் ஜோசியத்துக்குள்ளார் இல்லை சாமி உனக்கு வாக்கு பழி தந்தது நீ வை அப்படின்னு சும்மா பார்க்கக்கூடாது. அந்த இன்னும் 20 ரூபா நோட்டு இன்னும் இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்தில் மறைந்து இருக்கிறது, மறக்கக்கூடாது. இதெல்லாம் பழசை நம்ம மறக்கக்கூடாது. அதனால தான் இறைவன் நம்ம எப்பொழுதுமே மீன ராசிக்காரர்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து நமக்கு கஞ்சி ஊற்றுவார், இல்லை என்று இப்படி கையாந்தவே விட மாட்டார். அதனால் அந்த 2023 அனைத்து மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையும். அதுங்கிற துவக்கம் ஏழரைச்சனையில் எப்படி இருக்கு நீங்கள் பின்னாடி போய் என்னுடைய வீடியோக்கு இல்லை சார் ப்ளீஸ் சென்ட் மீ மீனராசி வீடியோன்னு போடுங்க, நான் ஒரு பிளேலிஸ்ட்டை அனுப்பி விடுறேன். அதில் 12 ராசிக்கும் இருக்குது, அதில் மீனத்துக்கு 5 பார்ட் இருக்குது, 5 முழுமையாக பாருங்கள். எனவே நேர்களே, என்றும் உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகராகவும் சோதிட ஆசானாகவும் இருப்பேன் என்று கூறி, இந்த ஏழரை நாட்டு சனி துவக்கம் 5 பார்ட் முடிஞ்சு துவங்கும் பொழுது உங்களை சந்தித்து 2023 ஜனவரி மாதத்துலேருந்து எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிறத என்னுடைய பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை நிதர்சனமான உண்மையில நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை வச்சு அடுத்தடுத்து இந்த சுவரை வைத்து சித்திரமிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.